ஹை ஆல், இன்றைக்கி பச்சை பயிரை வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான கிரேவி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நம்ம ஒரு 150 கிராம் பச்சை பயிரை வந்து கொஞ்சம் வறுத்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கிறோம். அதோடய ஸ்மெல் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம அதை நிறுத்திட்டு ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் கடாயில் வறுத்துட்டு அப்புறம் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைரெக்டாகவே குக்கர்லேயே வறுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். குக்கர் ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி பியூரி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் நம்ம தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஆறுனதும் தக்காளியோட தோல் உரிச்சிட்டு அதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதுதான் தக்காளி பியூரி. அண்ட் இங்கே நான் 2 தக்காளி காமிச்சிருக்கேன். பட் தென் இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது இதோட பாதி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பியூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் ப்ரெஷர் இப்போ இறங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பயிர் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் நம்ம நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிறோம். ஒரு கிளாஸி அப்பியரன்ஸ், கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வாசனை இப்போ போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ பியூரி இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸில் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2லேருந்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பச்சை பயிர் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம இது வந்து சிம்மில் வச்சுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போது நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் இங்கே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே வந்து நான் தோராயமாக ஒரு 200 ml, அதாவது 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை பயிறு கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் பை பை.